ஆயுத பூஜை விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. வரும் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் 500 ரூபாய் வரை விற்பனையாகும் மல்லிகைப்பூ இன்று 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட பிச்சி மற்றும் முல்லைப்பூக்கள் 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. இவை மட்டுமின்றி சம்பங்கி, பட்டன் ரோஸ் மற்றும் அரளி உள்ளிட்ட அனைத்து பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பகுதியில் கைப்பற்றப்பட்ட 14 கோடி ரூபாய் ஹவாலா பணம் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பள்ளிகொண்டாவை அடுத்த சின்ன கோவிந்தபாடி பகுதியில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 14,70,85,400 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் சென்னை பிராட்வேயிலிருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதிக்கு பணத்தை கடத்திச் சென்றதை கண்டறிந்தனர். கடத்தலில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த நிசார் இவங்க வீட்டிலேயே சோப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா? இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அகமத், மதுரையைச் சேர்ந்த வாசிம் அக்ரம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 2 லாரி ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் போலீசார் பாதுகாப்புடன் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கோவையில் போலீசார் பொய் வழக்குகளில் கைது செய்வதாக கூறி ஏராளமான பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். கோவையில் நடைபெற்ற பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் PFI அமைப்பைச் சேர்ந்த இயேசுராஜ் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பெட்ரோல் குண்டுவீச்சு விசாரணை என்ற பெயரில் போலீசார் அத்துமீறி நடந்து கொள்வதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் ஏராளமானோரை பொய் வழக்கில் கைது செய்ததாக கூறி 50-க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கோம் நாங்க, குளிக்க போறவரை வந்து விசாரிக்கதான் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வெளியே கூப்பிட்டாங்க, ஜீப் எங்க இருந்து வந்துச்சுனே தெரியல, கதவு ஓபன் பண்ணி இப்படி உள்ள தள்ளிட்டாங்க. சாயந்தரம் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க, அவர் வரவே இல்லை. சாயந்தரம் போலீஸ் வந்தாங்க, வீட்டுல உள்ள ட்ரெஸ் எல்லாம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு, பீரோலாம் ஓபன் பண்ணி காட்டுங்க, அவர் வண்டி எல்லாம் காட்டுங்கன்னா, அது ஒரு தீவிரவாதி இது பண்ற போல அது மாதிரி எல்லாம் ரொம்ப செக் பண்றாங்க. வீட்டுல பொண்ணுங்களாம் இருக்காங்க, வர்றதே ஒரு இதா தான் வர்றாங்க. பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு சட்டப்பூர்வ கோரிக்கை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ட்விட்டர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கை முடக்கியதற்கான காரணம் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. பாகிஸ்தான் கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இந்திய மீனவர்கள் 16 பேரை நேற்று பாகிஸ்தான் கடற்படை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது.